So next one is question number 24. Integral 0 to pi by 3 tan x dx is log 2 0 log of root 2 then 2 log 2. இப்ப இந்த டான் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? இன்டகிரல் 0 டு பை பை 3 இங்க sin x பை cos x dx. இப்ப எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டினாமினேட்டர்ல வர்றத டிஃபரன்சியேட் பண்ணி அது நியூமரேட்டர்ல வந்தா லாக் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லி எழுதலாம். நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை மைனஸ் மைனஸால மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் போட்டுரும். இப்ப இந்த காஸ் எக்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணு, டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ். எப்பவுமே டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர்ல இருந்தால் அதை லாக் ஃபார்ம்ல எழுதலாம். யூ கேன் ரைட் இட் லாக் ஃபார்ம், லாக் ஆஃப் டினாமினேட்டர். இதெல்லாம் தெரியலாம் எழுதிக்க, லாக் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்கு, அப்படின்னு அதுக்கப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ காஸ் பை பை ஃபோர் ஆஃப் த்ரீயா த்ரீ ஃபோர் வந்துட்டு ஓகே. அப்புறம் காஸ் ஜீரோ அக்கில் என்ன இருக்கீங்க, காஸ் ஜீரோ இருக்கா, காஸ் ஜீரோ வந்து அப்பர் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா, லாக் இருக்கு காஸ் ஜீரோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் 60 டிகிரி தென் மைனஸ் லாக் ஆஃப் காஸ் ஜீரோ என்ன ஒன்று. ஸோ மைனஸ் காஸ் 60 எவ்வளோ ஆஃப் இல்லையா, ஸோ தட் யூஆர் ரைட்டிங் லாக் ஆஃப் மைனஸ் வாட் இஸ் லாக் ஒன், லாக் ஒன் வந்து ஜீரோ. இப்ப இதை நம்ம திரும்ப எழுதுறோம், இடையில நான் அப்படியே மேல எழுதுறேன். டு ஈக்குவல் டு இதனுடைய ஸ்டெப் வந்து இந்த இருக்குது மைனஸ் லாக் ஒன் மைனஸ் லாக் டூ, பிகாஸ் லாக் எம் லாக் எம் பை என் ஈக்குவல் டு லாக் எம் பை என் ஈக்குவல் டு லாக் எம் மைனஸ் லாக் என். திஸ் இஸ் த ஃபார்முலா. அப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த மைனஸை உள்ள எடுத்துருக்கோம். இப்போ வந்து லாக் ஒன் என்ன ஜீரோ தென் மைனஸ் இது கூட இது இதுவும் கூட கேன்சல் ஆகிருக்கும் தென் லாக் டூ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ லாக் டூ. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் லாக் டூ. ஸோ இந்த மாதிரி போட்டதா இல்லாட்டி ஏற்கனவே சொன்ன குட் காஸ் ஈக்குவல் டு டி, அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் போடலாம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் லாக் டூ.